இந்த செல்ஃபி ஒர்க் அவுட் ஆல கிங்காக ரொம்ப குண்டா இருக்கு. ஃப்ரேம்ல ஃபிட் ஆல சூப்பர். யாராச்சும் எடுக்க சொல்லாமா? யார் எடுக்க சொல்லலாம்? எப்படி இருக்கீங்க தாஜ்மஹால் சரவணன்? நல்லா இருக்கேன். டியூனர் கௌசல்யா? ஆமா, தாஜ்மஹால் டீ, ப்ரூ, காஃபி, ராகி மால், போனிட்ட ஒண்ணு எடுத்துட்டு வரல. பினாயில் கொண்டு வந்திருக்கேன், குடிக்கிறீங்களா? மிஸ் ஐஸ்வர்யா பால்கி, what can I do for you? Kausalya, school mate, college mate, room mate, ye table mate kuda kelvi pattirpa. Ana follow mate kelvi pattirkya? Follow mate ah? What is that? நம்ம பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நம்ம பின்னாலே ஒருத்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா பாத்தியா, அவன் தான் ஃபாலோ மேட். இதோ இவர் என்னோட ஃபாலோ மேட். நைஸ் டு. நமக்கு எந்த சர்வீஸ் சார்ஜ் இல்லாம எல்லா சர்வீஸும் செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வண்டி சர்வீஸ் விடுறது, நம்ம போனை டாப் அப் பண்ணி தரது, இப்படி தியேட்டருக்கு வரும்போது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கறது, இப்படி சொல்லிட்டே போலாம். எனக்கு இதெல்லாம் பண்ணுவாரா? உங்களுக்கு தானே? கண்டிப்பா பண்றேன் மேடம், பண்றேன். மிஸ்டர் ஃபாலோ மேட், சொல்லுங்க. இப்போ எங்க ரெண்டு பேருக்கும் கிங் காங்கோட ஒரு போட்டோ எடுத்துக்கணும். ஆ, கொடுங்க மேடம். போட்டோ எடுக்க தெரியும்ல? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடா அந்த பிசி சீரியலா? இத பாரு, நாங்க வந்து வர்சியா பண்ணிட்டே இருப்போம், நீ எடுத்துட்டே இருக்கணும். ஓகே? ஆ, ஓகே மேடம். ஓகே 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 ஓகே. இல்லங்க, யா நான் ஓவரா பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. பொண்ணுங்க செல்ஃபி எடுக்கும்போது கியூட்டா போஸ் கொடுக்கறேன்னு இப்படி போஸ் கொடுக்கறது, இப்படி போஸ் கொடுக்கறது, இப்படி போஸ் கொடுக்கறது ரொம்ப கேவலமா இருக்கு மேடம். நீங்க இத புதுசா ட்ரை பண்ணுங்களே, ஏனா போட்டோன்றது பொக்கிஷம் மாதிரி. இப்போதான் ஓவரா பேசுறீங்க, ரெடி? இப்ப பாரு கிங்கா மேடம், கொஞ்சம் உள்ளாங்க. வாட்? கௌசல்யா மேடம், கொஞ்சம் உள்ளாங்க. ரெடி? 1 2 3 சொந்த பொண்டாட்டியே சைட் அடிக்க வச்சிட்டானே, எப்படியாவது ஒர்க் அவுட் பண்ணி தூக்கிட வேண்டியதுதான். என்ன விஷயம்? உயிருக்கு ஊசல் அடிக்கிற கிழவி மாதிரி இழுத்துட்டு இருக்கா டக்குன்னு சொல்றான். அது இந்த கேகே நகர் ஹாஸ்பிடல் இருந்தா? இந்த நியூ இயர்ல இருந்து பிரசவத்துக்கு புதுசா ஒரு பேக்கேஜ் ஸ்கீம் போட்டிருக்காங்களாம், சிசரின் சூப்பர் ரேட்ல பண்ணி தராங்களாம். எப்படி நம்ம பிளான் பண்ணுவோமா? என்ன டாபிக் சேஞ்ச் பண்றீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அந்த போனை கொடுங்க. எதுக்கு போனை கொடுங்க? ரவணன், இன்னுமே உங்க ஃப்ரெண்ட் நம்பர் வேற ஏதாவது பேர்ல சேவ் பண்ணிக்கோங்க. சலமா சலா சலமா தங்கா கூட்டிங்களா? ஹாய் மச்சான். ஹாய் சிஸ்டர். என்ன விஷயம் மச்சான்? என்ன நடந்துச்சுன்னா சுருக்கமா சொல்றா. சீனா பெரும் சோறு மாதிரி இழுத்துன்னு இருக்கு. 50,000 ரூபாய் காசு கொடு. ஏதோ பைக் பெட்ரோல் போன 50 ரூபாய் விடுங்கிற மாதிரி கேக்குற. உனக்கு எவ்வளவு காசு? சில சூழ்நிலை காரணமா என் ஆளோட ஐபோனை நானே உடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதான் அவளுக்கு புது ஐபோன். சில சூழ்நிலை காரணமா நானே என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அடிக்கிற மாதிரி ஆயிடும், அதனால இங்க இருந்து ஓடி போயிரு. மச்சி மச்சி, டேய், எனக்கு மட்டும் நீ ஐபோனுக்கு காசு தரலனா? கடைசி வரைக்கும் ஒரு பேச்சுலரா, உன் ஃப்ரெண்டா, உன் கூடே இருக்கிறத தவிர எனக்கு வேற வழியே தெரியல. ஏற்பாடு பண்றேன். மகேந்திரு மகேந்திரு. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கம் இன் சார். நீங்க கேட்ட ரிப்போர்ட்டை நாங்க மெயில் பண்ணிட்டோம், நாங்க கிளம்புறோம். தேங்க் யூ. ஆ, ஒரு நிமிஷம்.
பாக்ஸிங் எல்லாம் பாக்குறது இல்லையா? இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இல்ல சார். சார் நாங்க வந்து டிவி சீரியல் தான் பாப்போம். வீட்டுல போய் குங்கும போட்டு குத்த விளக்கு சீரியல் பார்த்து சாப்பிட்டு தூங்குறது பதிலா இந்த மாதிரி செல்ஃப் டிஃபென்ஸ் ஸ்போர்ட்ஸ் கத்துக்கலாமே, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா சார், எங்களுக்கு கத்துக்கணும்னு ரொம்ப நாளா ஆசை, ஆனா யார் கத்து தருவா? இனிமே நான் கத்து தரேன். எவ்ரி சண்டே 1 ஹவர் நம்ம ஸ்டாஃப் எல்லாருக்குமே குங் ஃபு, கராட்டே, பாக்ஸிங், ரெஸ்லிங் எல்லாமே ஃப்ரீயா. தேங்க்ஸ். தேங்க் யூ சார். ஓகே, டேக் கேர், பை. ஐஸ்வர்யா, நம்மளோட எம்டி இந்தியன் ஆர்மி மேஜரா இருந்திருக்காரு, ஸ்டேட் லெவல் பாக்ஸிங் சாம்பியன் வேற. இப்ப சம அவர்கிட்டயே பாக்ஸிங் கத்துக்க. அதுக்கப்புறம் அந்த சரவணன் ஏதாவது பிரச்சனை பண்ணானு வைய, மூஞ்சில ஒரே ஒரு கூத்து டிஸ்கே. ஐஸ்வர்யா பால்கி, என்னாலதான் உங்க போன் உடைஞ்சது? உங்களுக்கு புது போன் கொடுக்கதா? எங்க பழைய கடையே இங்க போட்டிருக்கோம். உங்களுக்கு எந்த போன் பிடிக்குமோ எடுத்துக்கங்க. இந்த டேபிள் மேட் வேணாலும் நீங்க எடுத்துங்க. இது நீங்க மூணு விதமா பயன்படுத்தலாம். உங்க அழுக்கு நைட்டியே அடிச்சு துவைக்கலாம், உங்க முடிய விரிச்சு போட்டு பெயின் பார்க்கலாம், காலத்துக்கு வச்சு சாரி மச்சி நகை வெட்டிக்கலாம். மிஸ் டியூனர் கௌசல்யா, நீங்களும் எடுத்துக்கங்க. பரவாயில்ல, அட கூச்ச படம் எடுத்துங்க. ஆண்டி என்னது? ஆண்டியா? Oh, dare call me an auntie. Do I look like an auntie? Look at them dressed up. I'm so youth. I'm the next generation. What is the auntie? I'm not answered. எது குளிர் ஜோரம் அந்த கும்ஃபு பண்டா மாதிரி குதிக்கிறீங்க? வேணானா விட்டுருங்க. இல்ல அப்படிலாம் இல்ல, இது டியூரிசம் தானே? ஆமா, இது எடுத்துக்கிறேன். தேங்க்ஸ். ஏங்க சுகர் வந்து ஸ்வீட் எடுக்கிறாம ஒண்ணு எடுக்கிறீங்க? சும்மா அலி போடுங்க, ஆன் பாக்கலாம். அவங்களுக்குடா இருக்கு மச்சி. அப்புறம் ஃப்ரீயா கொடுத்தா ஃபினால் கூட குடிப்பான ஹோல் ஸ்டைல்ல கலாய்ப்பீங்க. எதுக்கு வம்பு? ஐஸ்வர்யா, இதுக்கு அப்புறமும் நீங்க மொபைல் எடுக்கலனா உங்க வீட்டு வாசல்ல இந்த கடைய போடுற தவிர எனக்கு வேற வழியே இல்ல. மிரட்டுறீங்களா? ஆப்வியஸ்லி. ஓகே ஓகே, இவனால தான் என் ஐபோன் உடைஞ்சது, அதனால ஐபோன் மட்டும் எடுத்துக்கிறேன். எனிவே தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ லேடிஸ், இன்னும் ஏதோ கல்யாண வீட்டில் கல்கண்டு எடுத்துன்னு போறாம நீங்க பாட்டு எடுத்துன்னு போயின்னு துட்டு யாரு கொடுப்பா? உங்க நைனா கொடுப்பாரா இல்ல உங்க டாடி கொடுப்பாரா? ஏய், நீ இன்னாமா கொடுத்தா இனிமா கூட குடிப்பியா? எப்படி புதுசா கலாச்சமா? புது போன் வாங்கி கொடுக்கறேன். Any problem? Sir, problem la onnu illa sir. Neenga kalunga. Sir, irukku sir. Problem irukku sir. Indha Saravanan Aishwaryava 3 maasama love pandrana torture pandran. Kalyanam pananonu solli torture pandran. Adu kuda paravaala sir. Gift kudutha torture pandran. Idhila support ki va friend vara. Kalaicha kolran sir. Ivangalukku military adina enna na kaaminga sir. Idukapram ivanga inga varave koodadhu sir. Evlo nadandirukku yen engitta oru vaartha kuda sollala. Edhukku ungala theivillama disturb pananonu. Indha paaru. Yen staff ku oru prachana na paathukittu summa irukka maten. Adhu yen campus ku illa. Sir. பாகுபலி படமாடா? மச்சான், நம்மளை பற்றி அவருக்கு தெரியல, நம்ம யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்ம யார் மச்சா? ஓ ஓ
மச்சான் நீ அடிச்சியா? இல்ல மச்சான், நீ அடிச்சியா? இல்லையே. அப்புறம் ஐவேஸ்ல அடிப்பட்ட கண்ணு குட்டி மாதிரி எகிரி ஓடுறான். ஏய், கையை தொட்டு மன்னிப்பு கேளுங்க, காலை தொட்டு மன்னிப்பு கேளுங்க, ஏ வேற எங்க வேணா தொட்டு மன்னிப்பு கேளுங்க. ஆனா இந்த இந்தியன் ஆர்மி மேஜர இடுப்புல மட்டும் தொடாதீங்க சொல்லிட்டேன். ஓ அவ்வளவுதான், மிலிட்டரி இடுப்புல வீக்க அட்டாக். Hey, last warning! Jeedu palaga, manja seva palaga, kalachiri palaga. Kavalapadadamma, kavalapadada. என்னோட வீக்னஸே தெரியாத யாராவது ஒருத்த உன்னை ஃபாலோ பண்ணி டார்ச்சர் பண்ண என்கிட்ட சொல்லுமா? சும்மா பிச்சு எடுத்துறேன். இங்க பாருங்க சரவணன், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு சொல்லிட்டேன். இப்போ எங்க எம்டிய கிச்சு கிச்சு மூட்டி ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சாச்சு. அப்புறம் என்னையும் கிச்சு கிச்சு மூட்டி எனக்கு இதெல்லாம் பிடிக்காது சொல்லிட்டேன். இதே மாதிரி நீ என்ன கண்டினியூவா லவ் டார்ச்சர் பண்ணியாச்சுன்னா அப்புறம் நானும் உன்னை வெறித்தனமா லவ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். வெறித்தனமா லவ் மட்டும்தான் பண்ணுவியா? சரியா, கட்டி பிடிச்ச முத்தெல்லாம் கொடுக்க மாட்டியா? கட்டி பிடிச்ச முத்தம் மட்டும் கொடுத்தா போதுமா சரவணன்? வேற எதுவும் வேணாமா? I love you eyes. I love you சரோ. இப்ப சொல்றோ நீ நல்லாவே இருக்க மாட்ட மச்சான். பசங்களுக்கு லவ் வந்துட்டா அணைச்சு விளையாட ஆசைப்படுவானுங்க, பொண்ணுங்க லவ் வந்துட்டா அடிச்சு விளையாட ஆசைப்படுவாங்க. அவ உன்ன மேரி கோ மாதிரி கும்மு கும்மு கும்முன்னு குத்துறதும், அதுக்கு நீ பத்மஸ்ரீ அவார்டு வாங்கின மாதிரி ஈனு பல்ல காட்டுறதும், அடடடடடடா என் கண்ணே பற்றும் போல் இருக்கே. மச்சான், யால் அடிச்சு விளையாட வச்சுட்ட, எப்போ மச்சான் அணைச்சு விளையாட வைக்க போற? அதுக்காக தான் எலக்ட்ரிக் ட்ரெயின்ல உன்னை கூட்டிக்கிட்டு எக்மூர் வரைக்கும் போயிட்டு. நார்மலா நில்லு. என்ன மச்ச பிளானு? டெய்லி கட்டிங் அடிக்கிறவனுக்கு வீட்டில் காசு தரலனா கிணத்துல குச்சிருவனு மிரட்டுவான். அதே மாதிரி தான் வாழை மிரட்டி வழி கொண்டு வர போகிறேன். புரியலையே. உனக்கு புரிஞ்சிருந்தா நான் ஷாக் ஆகியிருப்பேன். புரியல? அப்போ பிளான் சக்ஸஸ். ஆ, வாழை ஏற ஸ்டேஷன் வந்துருச்சு, நான் சொல்கிறத மட்டும் செய். ஒவ்வொரு மணித்துளி மாரடிப்பு வந்தாலும் மறக்க மாட்டேன் கண்மணி. அசிங்க மாட்டாங்க சரவணா. 90 நாட்கள் நீ என்ன தொங்கல்ல விட்ட காரணம் தான் எப்ப நினைச்சாலும் இதயம் கணக்குதடி கணக்குதடி. என் நயன்தாரா கனவெல்லாம் நாசமா போனாலும் நீ என்ன கழுவி கழுவி ஊத்துனதெல்லாம் கையில ஒட்டுதடி ஒட்டுதடி ஒட்டுதடி. பரவாயில்ல, தொடச்சுக்கோங்க. ரசிக்க மாட்டாங்க சொன்னா கேக்குறியாடா? ஹலோ, இங்க பாருங்க, எக்ஸ்கியூஸ் மீ. இதுக்கு அப்புறமா நீங்க என் ஃப்ரெண்ட லவ் பண்ணலனா ஒரு வயசுக்கு அப்புறம் வர காதலே சில்ற காதல் தான்டா. அந்த சில்ற காதலுக்கு சில்ற பிளான் தான் ஒர்க் அவுட் ஆகும். இப்படி எடுத்தும் கவுத்தும் முடிவு பண்ணா அப்புறம் எப்படி அப்பா கனவு நிறைவேற்றுது? அவளை விட அழகான பொண்ணை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி காட்டண்டா. அதுக்கு எத்தனை வருஷமானாலும் பரவாயில்ல, இது உனக்கு பிறக்க போற குழந்தை மேல சத்தியம். ஒரு தென்றல் புயலாகி வருமே, ஒரு தெய்வம் படிதாண்டி வருமே, காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே, காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே. மத்தியானத்துக்கு என்னடா சொல்ல போற? குட் ஆஃப்டர்நூன் டா. ஏய், சாப்பிடுறதுக்குடா. டேய், நீ என்னடா பக்ரீத்துக்கு பாய் வீட்டுக்கு வந்திருக்கிற? எப்ப பார்த்தாலும் பசிக்குது பசிக்குதுன்ற, உண்ணா வரதுக்கு வந்திருக்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு பிரியாணி வேணும். டேய், இன்னும் டேய் பாடுறா. இவங்க எல்லாரையும், இவங்க எல்லாம் காசுக்காகவோ இல்ல கோட்டருக்காகவோ சேர்ந்த கூட்டம் இல்ல, காதலுக்காகவும் கொள்கைக்காகவும் சேர்ந்த கூட்டம். பற்றாத, ரீசார்ஜ் செய்த காசை ரிட்டர்ன் செய். கண்ணீர் விடுவது ஆண், கலட்டி விடுவது பெண்.
இப்படி இவங்க எல்லாம் பட்டினியோட உட்காந்து போராடிட்டு இருக்கும்போது உனக்கு மட்டும் பசிதுன்னு பிரியாணி கேட்கறியே, இது நியாயமா? சாரி மச்சி, ஆல்ரெடி பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டு வந்துடும். தியாகம் தான் உன்னை உயர்த்தும். ஆமாமா, தியாகம் தான் நம்ம உயர்த்தும். சிபிஆருக்கு டேக் இட். எம்பி சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். யாரமாச்சாவ பசி நேரத்தில் வந்து பொக்கே கொடுத்துட்டு போறான். இவன் பேர் சுல்தான் பாய், புகாரி ஹோட்டலில் பூண்டு வெங்காயம் உருகிறவன். இவன் தான் நம்ம சங்கத்தோடைய ஸ்லீப்பர் செல். ஸ்லீப்பர் செல்லா? பின்ன செகண்ட் ஹேண்ட் செல்லா? சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி கேள்விப்பட்டிருப்பேன். பொக்கே பிரியாணி கேள்விப்பட்டிருக்கேன். பொக்கே பிரியாணியா? சிபினா சிக்கன் பொக்கே, எம்பினா மட்டன் பொக்கே. டேய், மூக்கிலே உறிஞ்சு முட்டையை வெளியே எடுத்துடா, மாட்டிப்போம், வா அப்படி சைடில். ஏ மச்சான், ஒரு தலைவனா தொண்டர்கிட்ட நாலு வார்த்தை பேசிட்டு வந்துடா. அலை கடலன திரண்டிருக்கும் மான்களே, சங்கத்தின் தூண்களே, ஒரு தலைவனா நான் என்ன சொல்ல வரேன்? சூடாரிடம். இத்துடன் என்னது உரையை முடித்துக் கொள்கிறேன். மச்சான், ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும்டா. என்ன? சாப்பிட்டதை ஜீரணமாவில் ஜிஞ்சர் சோடா வேணுமா? அது இல்லைடா, அவங்கெல்லாம் சாப்பிடாம பசியில தூங்குறாங்க, நம்ம நல்லா சாப்பிட்டு குஷியில தூங்குறோம். அவங்களுக்கு நமக்கு என்னடா வித்தியாசம்? ஒரு தலைவனுக்கும் தொண்டனுக்கும் உள்ள வித்தியாசம் தான். புரியலையே மச்சான். தலைவனுக்காக மொட்டடிக்கிறவன் தான் தொண்டன், தொண்டனையே மொட்டடிக்கிறவன் தான் தலைவன். இதெல்லாம் பாவம் இல்லையா? எதிரா பாவம்? ஒரு தலைவனுக்கு பிறந்த நாள்னா அன்னைக்கு 50 ஆடுக்கும் 100 கோழிக்கும் இறந்த நாள். ஆடு நினைதேன்னு அமீர்கான் ஆடக்கூடாது. இன்னும் நீ வாழ்க்கையோட நெளிவு சுழிவெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீ சரவண்ணா இருக்கக்கூடாது, சாணக்கியனா இருக்கணும். சாணக்கியனா? அது யார் மச்சான்? என்ன செல்லம்மா, பிடி மாஸ்டர் மாதிரி இவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்கிற? நான் இப்பவே ஸ்ட்ரிக்டா இருந்தாதான் என் ஃபியூச்சர் நல்லா இருக்கும். ஃபியூச்சர்லாம் செம்மையா இருக்கடா செல்லக்குட்டி. நீ வேணா பாரு, வச வச வசன்னு குழந்தைங்களை பெத்து போட்டு வீடே டிராபிக் ஜாம் ஆக போகுது. இன்னும் ஒரே மாசத்துல அவன் ஃப்ரெண்ட்ஷிப்ப கட் பண்ணி. கேட்டு கேட்டு காதெல்லாம் வலிக்குது. இன்னும் எர்த்தடிச்ச மாதிரி எழுந்து ஓடுறா. வாழை மீன் மாதிரி இருக்கிற என் பொண்டாட்டி காலை பிடிச்சி என்னைக்கு இந்த மாதிரி மொசை தரல தர தர தரன்னு இழுத்துட்டு போறனோ? இது எல்லாத்துக்கும் காரணம் அவன்தான். அட்ரா அடி, ஆபாயில் சாப்பிட்ட கையை கழுவிட்ட அடி. என்னையே அடிக்கிற அளவுக்கு வந்துட்டல்ல. சாரி மச்சி, எனக்கும் நயன்தாராக்கும் நடுவில் குறுக்க வந்தியா, அதான் டென்ஷன் ஆயிட்டேன். அன்னி நயன்தாரா பார்த்து எவாவன்னு கேட்ட. இல்லை மச்சி, நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், நேராக கேரளாவுக்கு போகிறோம், தெரு தெருவாக சுற்றுறோம், நயன்தாரா மாதிரி ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிறோம். ஆ, தெரு தெருவாக சுற்றுனா நயன்தாரா கிடைக்காது, நாலு நாய் வேணால் கடிக்கும். போடா போய் அந்த ஐஸ்வர்யா கையில் காலில் விழுந்து லவ் ஓகே பண்ணுற வழியை பாரு. ஐஸ்வர்யாவா? எவாவ? அவளாலே எப்பயோ தூக்கி போட்டாச்சு. ஏய், தூக்கி போகிறதுக்கு அவனா ஓட்டத்தை காலியா? உன் லவ்வர்ரா. இப்படியெல்லாம் கேட்டால் நீ சொல்ல மாட்டேன். உண்மையை வெளிவர வைக்கிற மிஷினை ஓப்பன் பண்ணுறாரு. இந்தா குடி. ஒரு நிமிஷம், நீ சொன்னதெல்லாம் கூட்டி கழித்து பெருகி பார்க்கும்போது நீ ஐஸ்வர்யாவை தூக்கி போட்ட அப்படி தானே? ஆமாம். ம், சாப்பிடு. இப்போ சொல்லு. நான் அவளை கழட்டி விட்டேன்னு சொல்ல முடியாது, ஆனால் அவள் என்னை கழட்டி விட்டான்னு சொல்லலாம். அவன் என்ன கழட்டி விட்டுன்னு கூட சொல்ல முடியாது, அவன் என்ன ஒரு காமெடி பீஸாக தான் பார்க்குறான்னு சொல்லலாம். குடி குடி. அவன் என்ன ஒரு காமெடி பீஸாக தான் பார்க்குறான், ஆனால் அந்த வெள்ளை சாக் பீஸை நான் ஒரு சீரியஸ் பீஸாக பார்க்குறேன் மச்சான். ஐ லவ் யூ ஐஸ்வர்யா. I love you sincerely, truly, lovely, luckily. போலீஸ் அடிச்சா கூட உண்மையை சொல்லாதவனுங்க, ஒரு பீர் அடிச்சோன்னு சொல்லிடுறானுங்க.
நீ எந்த அளவுக்கு அவளை லவ் பண்ற? அவனுக்கு கிடைச்சது பெரிய லக்கு மச்சம், லக்கா தான் மாட்டிக்கிச்சு. எங்க மச்சம் போயிட்டு இருக்கோம்? மாலுக்கு. மாலுக்கு போய் மல்டிபிளெக்ஸில் படம் பார்க்க போறோமா? இல்ல, நாலு மாடு வாங்கி மேய்க்க போறேன். பின் என்னடா, எப்படி உனக்கு ஒரே ஒரு பீரை வாங்கி கொடுத்து உனக்குள்ள இருக்கிற காதலை தட்டி எழுப்பி வெளியே கொண்டு வந்தனோ அதே மாதிரி உன் ஐஸ்வர்யாவுக்கும் பீர் வாங்கி கொடுக்க போறியாடா? இல்ல, பீடி கட்டு வாங்கி தர போறேன். சமகலை மச்ச சமகலை. நான் சீரியஸ் மூட்ல இருக்கிறேன். உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுக்காக நான் எல்எஸ்பி பண்ண போறேன். எல்எஸ்பியா? ஆமா, லவ் ஸ்டாண்ட் அப் பிளானிங். புரியலையே. நீ பார்க்க தான் இங்கிலீஷ்காரமா இருக்கிற, ஆனா உனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால தமிழ்ல சொல்றேன், புரிஞ்சுக்கோ. காதல் எழுப்புதல் திட்டம். காதல் எழுப்புதல் திட்டமா? உன் ஆள் ஐஸ்வர்யாவும் அவன் ஃப்ரெண்டு இட்லி குண்டா கௌசல்யாவும் ஓசியில் ஏசி காத்து வாங்கறதுக்கு இந்த மாலுக்கு தான் வந்திருக்காங்க. இப்போ நீ நேராக போய் கௌசல்யாவை கட்டி பிடிச்சி ஐ லவ் யூனு ப்ரப்போஸ் பண்ண. கௌசல்யாவை ப்ரப்போஸ் பண்ண எப்படா என் ஆள் ஐஸ்வர்யாவுக்கு எம்எல்ஏ லவ் வரும்? இங்கே தான் நீ என்ன கவனிக்கணும். நம்ம ஊரில் அம்மாங்க குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க. அந்த குழந்தைங்க சாப்பாடு வேணும்னா அட முடியும். உடனே அம்மாங்க நீ சாப்பிடலாம் பக்கத்து வீட்டு பாப்பாக்கு ஊட்டிட்டுவன்னு பயமுறுத்துவாங்க. உடனே இந்த குழந்தைங்க அதே ஃபார்முலா தான். நீ நேராக போய் கௌசல்யாவை கட்டி பிடிச்சி ப்ரப்போஸ் பண்ணா ஜெல்லஸான ஐஸ்வர்யா உமேலக்கெல்லாம் ஓப்பன் பண்ணிடுவான். கௌசல்யாவை கட்டி பிடிச்சி ப்ரப்போஸ் பண்ணும்போது அவன் என்ன செருப்பை கழட்டி அடிச்சிட்டானா? அவ செருப்பு சைஸ் வேற பெருசு மச்சி. இங்க தான் என்ன மறுபடியும் கவனிக்கணும். ஏற்கனவே கௌசல்யா கிட்ட நம்ம காதல் எழுப்புதல் திட்டத்தை பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பக்கம் வாசு சரவணன். வாடா 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 வாடா. சரி, வா சரவணன். எங்க? ஏன், நான் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஏய், ஹாய் சரவணன். ஹாய். என்ன மிஸ்டர் சரவணன், ஐஸ்வர்யா இல்லனா தீபிகா அனுஷ்கா சமந்தா நீங்க இப்ப என்ன மறுபடியும் ரோஸ் எடுத்துட்டு என் முன்னாடி வந்து நிக்கிறீங்க? உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் அறிவே. மேடம், ஒரு நிமிஷம், உங்ககிட்ட திட்டு வாங்கி டிஃபன் கேர்ல எடுத்து போறதுக்கு நாங்க வரல, வேற ஒரு விஷயமா வந்திருக்கோம். ம் மச்சான். டேய், ஐ லவ் யூ கௌசல்யா. ஐ வாண்ட் டு வெட்டிங் யூ. ஐ லவ் யூ சோ மச் கௌசு 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 கௌசு. ஏமா 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 ஏமா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் உடைஞ்சு பார்க்கிங் போய்டப் போறோம். முடியாம சந்தோஷப்படுங்க. இதுவரைக்கும் செகண்ட் ஆப்ஷன்ல இருந்த நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்திருக்கீங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ். தயவு செய்து என்ன ஆப்ஷன்ல விட்டுறாதீங்க. இதுவரைக்கும் ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா சொல்லிச்சு, இனிமே கௌசல்யா கௌசல்யா சொல்லும். அங்க சரவணா சரவணா சொல்லுமா? மலை மாதிரி இருக்கிற உங்களை எனக்கு கடல் அளவுக்கு பிடிச்சிருக்கு. உங்களை லவ் பண்ணு, கல்யாணம் பண்ணிக்கணும், ஹனிமூன் போகணும். உங்களை மாதிரியே குழு குழுன்னு 10-15 குழந்தைங்களை பெற்றுக்கணும். என்னை கல்யாணம் பண்ணிப்பியா கௌசு? Will you marry me? ஐயோ, இருக்கிற சந்தோஷத்துல இப்பவே 50 கிலோ குறைஞ்ச மாதிரி இருக்கே. மச்சான், ப்ரப்போஸுக்கே 50 கிலோ குறைஞ்சிருச்சா? கல்யாணத்துக்கு அப்புறம் சிரிக்க வச்சு சிரிக்க வச்சு 6 பேக் வர வச்சிடலாம். ஏய் வாசு, தள்ளடா. என்னடா இது, பெனால்ட்டியில கோல் அடிக்கிற மாதிரி பின்னாடி போயிட்டு இருக்கா? ஓடி என்ன ஓச்சல போற? எழுந்துரு 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 எழுந்துடுறா. I love this city, I love this lovability. சொல்லிட்டேன் நான் உன்னை பார்த்து பொறாமப்படுறேன். ஆமா, எனக்கு இந்த மாதிரி ஹேண்ட்ஸமான ஹஸ்பண்ட் கிடைக்க போறான்னு தெரிஞ்சது உனக்கு அப்படியே உள்ளூரே எரியுது. ஐஸ்வர்யா மேடம், நான் அவங்கள லவ் பண்ணும்போது நீங்க ஒரு டியூனரா இருந்து ஹெல்ப் பண்ணீங்க. இப்ப நான் உங்களை லவ் பண்றேன், அவங்கள ஒரு டியூனரா இருந்து ஹெல்ப் பண்ண சொல்லுங்க. ஆமால, இனிமே நீ வெறும் ஐஸ்வர்யா இல்ல, டியூனர் ஐஸ்வர்யா. எப்படி டியூனர் ஐஸ்வர்யா? ஐயோ, சான்ஸ் இல்லங்க, செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பின்னிட்டீங்க. பெரிய பெரிய சைஸ்ல ஒரு மாப்பிள கிடைப்பாரு கவிக்கோ. மச்சான், வந்த வேலை சக்சஸ் பாப்பலாம். பின்னாடி சுத்திட்டு இருந்தேன்னு இப்ப நீயே இங்க வந்துட்டு பப்ளிக்ல எல்லாருமே பண்ணிட்டேன்.
ஒழுங்கா கல்யாணம் பண்ணு. கல்யாணம் பண்ணிக்கலாம்னா இந்த மால்ல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே எடுத்து உமால கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் எடுத்துட்டு போவேன். என்னடா ஏய் எங்க வே ஏதோ எங்க மேல கொஞ்சம் தப்புன்னு அமைதியா இருந்தா ஓவரா சீன் போடுற. ஒன்னு சொல்ற நல்லா புரிஞ்சுக்கோ, சாப்பாடுக்கு தான் ஊர்கா, ஊருக்காக சாப்பாடு கிடையாது. இதுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்ட் என்ன லவ் டார்ச்சர் பண்ண அப்படியே செவுல் மேல. வீட்டுக்கு உனக்கு அதிர்ஷ்டம், அண்டா சைஸ்ல வந்துருக்குது மச்சா. மச்சா மாட்டிக்கிச்சு. ஆனி மாதம் 20ஆம் தேதி 9:10 சுப முகூர்த்தம், அப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம். அன்னைக்கு ராத்திரியே 2:30 பிரம்மகத்தி முகூர்த்தம், அப்ப ஃபர்ஸ்ட் நைட் வச்சுக்கலாம். என்ன ஓகே தானே மச்சா? அதுக்கு முன்னாடி நல்ல நாள் இல்லடா. இந்த பேர் இதுக்கே டைம் இல்லை நமக்கு. எக்ஸ்போர்ட்ல சட்டத்தை கிரா மாதிரி ஆளுக்கு ஒரு வேலையை பிரிச்சு செய்ய வேண்டியதான். ஐஸ்வர்யாட்ட காதல் எழுப்புறேன் காதல் எழுப்புறேன்னு கௌசல் என்ற பூதத்தை எழுப்பி விட்டுட்டியடா. அவன் என்னடானா கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு பே பிடிச்ச காஞ்சனா 2 மாதிரி ஆடிட்டு இருக்கா. இப்ப நான் என்னடா பண்றது மச்சான்? அவளுக்கு என்னடா குறை, நல்லா பப்ளியா தானடா இருக்கா. அவளை பைக்ல உட்கார வச்சு ஸ்பீட் பிரேக்ல 10 தடவை ஏத்தி ஏத்தி இறங்கணும்னு வச்சுக்க மேலிஞ்சிருவா. வெறுப்பேத்தாதடா மச்சான். தூங்கிட்டு இருக்கும் போது குட் நைட் தீர்ந்து போச்சுன்னா கொசுவத்தி ஏத்திக்கிறதுல அந்த மாதிரிதான். ஐஸ்வர்யா இல்லனா ஒரு கௌசல்யா. கௌசல்யாவை கல்யாணம் பண்ணிட்டு அம்புஜம் ஊருக்காக்கி எம்டி ஆயிடு. ஆனா உனக்கு சமலக்கு மச்சான். ஏன் கேல? ஏன் கேல? லைஃப் லாங் சரக்கு நீ ஊருக்கா வாங்கவே வேணாம். உனக்கு சரக்கு அடிக்க ஊருக்கா வேணும்னா கௌசல்யாவை 2ஆம் தினமா கல்யாணம் பண்ணிக்கோ. அப்படி எல்லாம் பேசக்கூடாது. 1000 தான் உன் ஆளு. அவளை போய் ஆளுன்னு சொல்லிட்டேடா. இப்ப சொல்ற மச்சான் கேட்டுக்கோ, எனக்கு அந்த ஐஸ்வர்யம் வேணாம், கௌசல்யாவும் வேணாம். நான் இப்படியே ஒரு பேச்சுலரா உன் ஃப்ரெண்டாவே இருந்துட்டு போறேன். எனக்கு கட்டின பொண்டாட்டி கொடுக்கறதுக்காக கண்ணத்தை பாலிஷ் பண்ணி வச்சா இவன் கொடுத்துட்டு போறான். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறான்டா. மச்சான் வாழை தனியா தானே வர சொல்லியிருக்க? ஆமா மச்சான், தனியா தான். அவளால யாருன்னு சொல்லாதரா, நெஞ்செல்லாம் வலிக்குதுரா. சரி சரி, ஃபீல் பண்ணாத ஃபீல் பண்ணாத. இப்போ நீ உள்ளே போய் அந்த சட்டி பம்பரை காலை பிடிச்சி கதறி கதறி அழுது விடுற கண்ணீரில் பசங்கள்லாம் கப்பல் செஞ்சு விண்ணோம். அந்த அளவுக்கு அழுது மன்னிப்பு கேட்குற மச்சான். அழுக வரலனா? ம், ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு அவ பால் சும்மாட வரா மாதிரி இமேஜின் பண்ணிப்பாரு. அழ வருது இல்ல? ஆ, அப்படியே அந்த மூட்லயே போ 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 போ. டேய் என்னடா குப்பை கொட்ட போன ஆன்டி மாதிரி உடனே வந்துட்ட? என்ன மாப்பிள, கௌசல்யாவை தனியா மீட் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். இப்போ மொத்த ஃபேமிலியும் பார்த்தோன்னு எஸ்கேப் ஆகி ஓடுறேன். இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு முக்கியமான வேலை அதான். வெளியே இப்படி எல்லாம் கூப்பிட்டா வரமாட்டேன். இப்போ டிராஃபிக் பாஸ்மா சாவித்துன்னு போறான். யாரா இவன்? ஆர்டர் பண்ணி சாப்பிடறானுங்களா இல்ல டஸ்ட்பின் எடுத்து வந்து சாப்பிடறானுங்களா? இவ்வளவு கலீஜா இருக்கு. ஐ அம் பத்மநாபன். பாயிண்ட் டு பாயிண்ட் பத்மநாபன் எல்லாருக்கும் தெரியும். பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ல கண்டக்டரா வேலை செய்றீங்களா சார்? நோ நோ, நான் பாயிண்ட் பாயிண்டா பேசுவேன். அதா செல்லமா என்ன பிபின்னு கூப்பிடுவா. செல்லமாயா சார்? உங்க ஆபீஸ்ல பெருகுறீங்களா? கலாய்ச்சிட்டாராமா சமாளிச்சிட்டாராமா. திஸ் இஸ் மை வைஃப் அம்புஜம் பத்மநாபன், அம்புஜம் ஊர்காவோட ப்ரொப்ரைட்டர். அம்புஜம் ஊர்காவா? கேள்விப்பட்டதே இல்லையே. ஏதாச்சும் ஒயின் ஷாப் வாசல்ல விக்கிறீங்களா? நோ நோ நோ, கார்ப்பரேட் கம்பெனிஸ் தான் எங்க டார்கெட். ஓ, ஹி இஸ் மை சன் அஸ்வின் சரவணன்.
பேக்கு சுத்தி வளைச்சு பேச தெரியாது. அப்ப ஸ்டூல் மேல ஏறி நின்னு பேசுங்க. நெக்கு சிரிப்பே வரல. பரவாயில்ல, நீங்க காண்டானீங்களா, அது போதும். கமிங் டு த பாயிண்ட், மாப்பிள்ள, உங்க ஆத்துல இருக்கிறவெல்லாம் பொண்ணு பார்க்க எங்க ஆத்துக்கு பிரேக்ஃபாஸ்டுக்கு வரேன், சாப்பிட்டு முடிக்கிறோம். நிச்சயதார்த்தம் எப்போன்னு பேசி முடிக்கிறோம். லஞ்சுக்கு நாங்களாம் உங்க ஆத்துக்கு வரோம், சாப்பிட்டு முடிக்கிறோம். கல்யாணம் எப்போன்னு பேசி முடிக்கிறோம். அதுக்கப்புறம் ரெண்டு ஃபேமிலியும் கிளம்பி டின்னருக்கு போறோம், சாப்பிட்டு முடிக்கிறோம். சாதி முகூர்த்தம் எப்போன்னு பேசி முடிக்கிறோம். அப்ப நான் கிளம்புறேன். மாப்பிள்ள, ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். என்ன, சாப்பிட்டதெல்லாம் தொண்டிலே நிக்குதா, குச்சி வச்சு குத்தணுமா? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். லைட்டா சாப்பிட்டுருக்கோம், பில்ல மட்டும் நீங்க பே பண்ணிடுங்க. என்ன பாக்குறாள் மாப்பிள, இனிமே எங்களுக்கு எல்லாமே நீங்க தான். மறக்காதீங்க. என்னமா சா, பாஞ்சாலி சேலை மாதிரி இருக்கு இருக்கு வந்துகிட்டே இருக்குது. இப்ப என்னடா பண்றது? வர ஆணி மாசம் 20ஆம் தேதி சுபமுகூர்த்த நாள், 9 to 10 கல்யாணம் வச்சுக்கலாம். அன்னைக்கு நைட்டே 2 to 3 பிரம்ம முகூர்த்தம், அப்ப சாந்தி முகூர்த்தம் வச்சுக்கலாம். எப்படி? இருடி, சும்மா பூனை மாதிரி வந்து வந்து அவன் கணத்தை நக்கி வச்சுட்டு போயிடற. என்ன பிரதர், மறந்துட்டீங்களா? வாட்ஸ்அப் இமேஜ், சூசைட் டிராமா, சுப்ரீம் கோர்ட். நக்கிட்டு போ. காது குத்துன மாதிரி ஏன்டா வீலுன்னு கத்துற? இது ஹாஸ்பிடல் மச்சான். இப்படி ஒண்ணுமே இல்லாம ஆக்சிஜன் மாஸ்க், குளுக்கோஸ் பாட்டில், ஹாஸ்பிடல் ஒளிஞ்சிருக்கோமே, இந்த பிளான் வொர்க் அவுட் ஆகுமா? ஊருக்குள்ள நீ எங்க இருந்தாலும் அந்த ஊர்க்கா பாட்டியும் தேடி கண்டுபிடிச்சு ஜாடிக்குள்ள போட்டு அடைச்சிருவாங்க. ஜெயிலுக்கு அப்புறம் நம்ம சேஃபான இடம் இதான். யூ ஆர் இன் தி சேஃப் ஜோன். டேய், நம்ம அங்க போலனா நம்மள தேடி நம்ம வீட்டுக்கு வருவாங்களா? நான் ஏற்கனவே ஃபோன் பண்ணி உங்க கௌசோ பார்த்த நேரம் அவன் ஹாஸ்பிடல்ல போய் கவுந்தடிச்சு படுத்துட்டான், எழுந்துக்கவே 6 மாசம் ஆகும்னு சொல்லிட்டேன். உன்னை நம்பலாமாடா? ஆப்வியஸ்லி, அவங்க ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலிடா, ஹச்சுன்னு தும்பினாலே அபசகனும் நினைப்பாங்க. உன்னை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருந்து தெரிஞ்சிருச்சுல, இதுக்கப்புறம் நம்ம மாப்பிள்ளைய கண்டிப்பா எடுக்க மாட்டாங்க. வணக்கம் சார். ஐஸ்வர்யா, வாங்க வாங்க உட்காருங்க. டேய், விட்டா ஒரு தட்டுல ஜாக்கெட் விட்டு மஞ்சள் குங்குமம் பூ வச்சு கொடுப்ப போல அவன் நலங்கு வைக்க வந்திருக்கா. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, போங்க போங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வந்து மாப்பிள்ளைய பாருங்க. மாஸ்க் மாட்டேன். டேய், ஏ பேண்ட் அவுந்துற போது கையெடுமா, குடுமா. மிஸ்டர் பிபிஎன் ஃபேமிலி, உங்களுக்கு போர் அடிச்சா பார்த்தசாரதி கோவிலுக்கு போய் சக்கர பொங்கலை வாங்கி முழுங்கிட்டு ரத்னா கேஃபேல போண்டா வாங்கி சாப்பிட்டு ஆத்து கிளம்பிட்டே இருங்க. பேஷண்ட தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காது. இவ்வளவு தூரம் வந்துட்டோம், மாப்பிள்ளைய பார்த்து பேசாம சும்மா போ சொல்றீங்களா? சும்மா ஏன் போறேன், போகும்போது எல்லாரும் யூரின் டெஸ்ட் பண்ணிட்டு போங்க. ஹலோ, ஸ்டாப் இட், ஓவரா பேசாதீங்க. நாங்க ஒண்ணு பேஷண்ட டிஸ்டர்ப் பண்ண வரல. விசிட்டிங் அவர்ஸ்ல கல்யாணத்தை பத்தி பேசி முடிக்கலாம்னு வந்திருக்கோம். காதல் ஜரம், கல்யாணம் பண்ணி வச்சு அனிமூன் அனுப்பிச்சு வச்சா எல்லாம் தெரியப்படும். சரிதானே கௌசு? அப்படி இப்படின்னு பேசி கடைசியில உங்க அளவுக்கு என்ன ஊருகா வாக்கிட்டீங்கல்ல. கவலைப்படாத ஐஷு, நீயும் பாக்க நல்லாதான் இருக்க. கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள கிடைப்பான். ஹலோ, என்ன ஏதோ கோல போட்டிக்கு மார்க் போட அந்த ஜட்ஜு மாதிரி உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்க. இப்ப நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன், அதை கேட்டு நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. டேய் வாசு, வேணாண்டா. சுமார், என் நண்பன் சரவணனுக்கு சுகர் இருக்கு. வெல்கம் டு சுகர் ஃபேமிலி. எங்க ஃபேமிலியில எல்லாருக்கும் சுகர் இருக்கு. எங்களை பொறுத்தவரைக்கும் சுகருங்கிறது ஒரு டிசீஸ் இல்லை, இட்ஸ் எ ஃபேஷன். என்னடா இதுங்க, சுகர் இருக்கிற சுஸ்பேங்கில் ஏதோ அக்கௌண்ட் இருக்கிற மாதிரி இவ்வளோ பெருமையாக சொல்லுதுங்க. மாப்பிள்ள, சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆகுங்க, மறுநாளே உங்க பேச்சுலர் லைஃப்ல நான் உங்களை டிஸ்சார்ஜ் பண்றேன். கௌசோ, ரெண்டு பூனை ஏறி வருது, ரெடியா வச்சு கண்ணத்தை. எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் சிரிச்சிக்கினே போதுங்களே. ஆ,
என்ன ஷாருக்கான், இந்த ட்விஸ்ட் நீ எதிர்பார்க்கல? எப்படி எனக்காக வெட்டின குழியில ஒன்னைய தள்ளி விட்டனா? இது குழி இல்ல, கிணறு. எந்திரிக்கவே முடியாது. பாய். மிஸ்டர் சல்மான் கான், உங்க ஷாருக்கான பத்திரமா பாத்துக்கோங்க. மச்சான் எனக்கு பீர் தானே, வாங்கி தரேன். என்னடி